நேர்களே, இன்றைய வாஸ்து நிகழ்ச்சியில் கேஸ் அடுப்பு கிச்சன் வடக்கில் இருந்தால் என்ன நடக்கும்? பாருங்க, வடக்கு திசைக்கு அதிபதி பகவான் குபேரன். வடக்கு திசை என்ன சொல்லுது என்று சொல்லும் பொழுது பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே குபேரன் தான், அந்த இடத்துலேருந்து வர்றது தான் புதனின் தசை திசை அப்படின்னு சொல்லலாம். வடகிழக்கு, வடக்கு மத்தியம் அல்லது வடமேற்கு, மூணுன்னு சொல்கிறேன். வடகிழக்கு, வடக்கு மத்தியம் அல்லது வடமேற்கு. நீங்கள் வாஸ்துவெல்லாம் படிச்சிருப்பீங்க, பல பேரெல்லாம் சொல்லியிருப்பீங்க, ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கள், எல்லோரும் எழுதி கொள்ளுங்கள். வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால், அதாவது பூமி வாங்கி அந்த பூமியில் நீங்கள் கட்டின வீட்டுக்கு வடகிழக்கில், கட்டின வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை அல்லது அடுப்பு, கிராமமாக இருந்தால் வீட்டுக்குள்ள அடுப்பு வடகிழக்கில் இருந்தால், அதுவும் ஏழைகள் வீட்டில் ஒரே ரூம் இருக்குது அவங்களுக்கும் சொல்கிறப்பா, நீங்களும் கவனிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்காது, யாருக்கும் மன சந்தோஷம் இருக்காது, வீட்டின் யஜமான் காலிலேயே வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ சாதாரணமாக சொல்லும் பொழுது தமிழ்நாடுலாம் 3 மணிக்கெல்லாம் டீ கிடைக்குது, அவங்க வந்து முதலாளிங்க காலையில் ஏஞ்சிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு டீ கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ப்பாங்க, வாடை பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்க வீட்டிலலாம் போய் பாருங்கள், எப்பொழுதுமே அவங்க வீட்டில் வந்து வடகிழக்கில் தான் இருக்கும் சமையல் அறை. நீங்கள் வாஸ்து தெரிஞ்சு கட்டிட்டீங்க, அது விஷயம். சாதாரணமாக நேச்சுரலாக அப்படியே திடீர்னு அவங்களுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து அந்த சமையல் அறை அங்கே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் ஆகவில்லை, ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் எல்லாமே சேர்ந்து இருக்குது, சூரியன் ராகு தோஷம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்லி ஹேர், அதாவது சுருட்டு முடியாக இருக்கிற பெண்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை என்று சொல்லும் பொழுது, அவர்களுடைய வீட்டிலேயும் அந்த சமையல் அறை வடகிழக்கில் இருக்கும். 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா பசங்களுக்கு, நீங்கள் உங்கள் வீட்டுடைய இந்த சமையல் அறையே கவனிக்கணும், வடகிழக்கில் இருக்கின்றதா. குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தாய் தந்தை வீட்டிலும் இந்த மாதிரி ஒரு சமையல் அறை இருந்தால் பிறக்கின்ற குழந்தையே செவ்வாய் தோஷத்தில் பிறக்கும், அந்த செவ்வாயும் சூரியனுடன் இருக்கும், அந்த செவ்வாய் சூரியனுக்கு ராகுவின் பார்வை இருக்கும். இது ரொம்ப பெரிய சூட்சமம் சொல்கிறேன், பல பேர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இருக்கின்றதா, அப்பொழுது வீட்டில் எந்த சுபகாரியமும் நடக்காது. இப்பொழுது வடக்கு மத்திய பகுதிக்கு வரலாம். வடக்கு மத்திய பகுதி குபேரன் பணம் வந்துகின்ற இடம். குபேரன் என்று சொல்லும்போது சைனா பொம்மையில் இருக்கிற குபேரன், குபேரன் இல்லையாப்பா, எல்லாரும் முட்டால் மாதிரி அந்த லாஃபிங் புத்தாவை எடுத்துகிட்டு வந்து குபேரன் குபேரன் என்று சொல்கிறார்கள். சில பேர் கோயிலையும் கட்டிட்டாங்க, நம்ம ஆளுங்க ஒன்றுமே ஆட்டு மந்தைகள் போல் அந்த கோயில்கள்லாம் போயிட்டு வருவாங்க. குபேரன் என்று சொல்லும் பொழுது அது வேறு விஷயம், தெய்வம். இந்த சைனா லாஃபிங் புத்தா தெய்வம் கிடையாது, குபேரன் என்று சொல்லும் பொழுது பணத்துக்கு அதிபதி, பகவானே கடன் வாங்கியிருக்கார். வரலாறுலாம் படிக்கணும், பகவானுடைய புராணத்தெல்லாம் படிக்கணும். அப்பொழுது அந்த நீங்கள் வாங்கின இடம் வீட்டுக்கு மத்திய பகுதியில் குபேரனின் இடம், அந்த இடத்தில் நீங்கள் நெருப்பை எரிஞ்சு விட்டால், கேஸ் நம்ம கேஸ் வச்சா அடுப்பு வச்சா என்னவோ நெருப்பு அதிகமாகும். அப்பொழுது வீட்டில் விருந்தாளிங்க அதிகமாக வருவாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கும்,
செலவுகள் அதிகமாக இருக்கும், பணம் தங்காது. விஷயத்தை புரிஞ்சுங்க. ஐயோ கெட்டது கெட்டது, என்ன கெட்டது? அது வந்து விருந்தாளிகள் அதிகமாக வருவாங்க, அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும், அதனால் வீட்டில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். மத்திய பகுதியில் இருந்தால் சுபகாரியம் தடை இருக்கும், வைத்த சம்பந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும். வடமேற்கில் கண்டிப்பாக சமையல் அறையே வைக்கலாம். இது வாஸ்துலேயே ரெண்டாவது ஆப்ஷன், அதுதான் அங்கே வைக்கலாம், வடமேற்கில் வைக்கலாம். ஆனால் அந்த வடமேற்கு திசையில் அடுப்பு, அதாவது கேஸ் உடைய சமைக்கிற மேடை வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்க வேண்டும் தவிர, வடக்கோ மேற்கோ இருந்தால், மேற்கில் வடமேற்கில் கேஸ் அடுப்பு இருந்தால் முது தண்டு வியாதி இருக்கும், சந்திரன் கெடுத்துடும், மனநோய் இருக்கும், சுகர் வந்து சேரும். வடக்கு திசையில் உட்காந்து செஞ்சிட்டிங்கன்னா வயிறும் கெடும், சுகரும் அதிகமாகிவிடும். அதனால் வடக்கு திசையில் சமையல் அறை இருக்க வேண்டும் என்றால் அது வடமேற்கில் இருக்கலாம், அதுவும் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் சமைத்தால் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.